ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் டெக்னிக்கல் ஃபோர்ட். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான அருமையான ஆஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்படி நம்ம வந்து மொபைல் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணுறத பற்றி தான் இன்றைக்கி வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். அதுவும் ஃப்ரீயாக அவங்க கேஷ்பேக்கோடு ரீசார்ஜ் பண்ண போகிறோம். அதுதான் வந்து வீடியோ ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். அதனால் அந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை நீங்கள் வந்து நம்ம டெக்னிக்கல் ஃபோர்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து அந்த கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதே நீங்கள் கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நம்ம வந்து ஃப்ரீயாக நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ரீசார்ஜ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து பேடிஎம் ஆப்பில் தான் போயிட்டு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுவீங்க. முன்னாடியெல்லாம் பேடிஎம் ஆப்பில் ப்ரொமோ கோட்ஸ் ஆட் பண்ணி அப்படின்னு நிறையா கொடுப்பாங்க. அந்த ப்ரொமோ கோட்ஸை வச்சு நீங்கள் வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி முன்னாடி கொடுத்துருந்தாங்க. இப்போ பேடிஎம் சில நாளாகவே வந்து ஒரு ப்ரொமோ கோட்ஸ்லாம் கொடுக்குறதில்ல சரியாக. இப்போ வந்து ஃப்ரீயாக நம்ம வந்து ரீசார்ஜ் சரியாக நம்மளால் பண்ண முடியல. அதுக்கு ஒரு சூப்பரான பிக்கஸ்ட்டு ரீசார்ஜ் ஃப்ரீ ரீசார்ஜ் ஆஃபர் தான் அந்த வந்து ஃப்ரீ சார்ஜ் இந்த நேமு. இது வந்து முன்னாடி நீங்கள் ஆட்லெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து அது வந்து ஒரு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து நான் வந்து ஃப்ரீ சார்ஜ் ஆப் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் நான் ஒரு ரீசார்ஜ் தான் பண்ணேன். சூப்பரான அருமையான ஆஃபரை பற்றி தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதனால அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணி உங்களுக்கு தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ரீ சார்ஜ் ஆப்பில் எப்படி நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணலாம் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம டெக்னிக்கல் ஃபோர்ட்கான டெலிகிராம் சேனல் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எந்த ஒரு ஆஃபர் அப்டேட் இருந்தாலும் ஃபஸ்ட்டே நான் வந்து நம்ம டெக்னிக்கல் ஃபோர்ட்கான டெலிகிராம் சேனல் தான் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து இதை வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து அந்த என்னென்ன நியூஸ் அப்டேட் ஆகிருக்கு, என்ன மாதிரி ஆஃபர்கள் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பேடிஎம் ப்ரொமோ கோட்ஸு, பேடிஎம் ஆட் பண்ணி வர்ற ஆஃபர்கள், புதுசாக ப்ரொமோ கோட்ஸு புதுசாக ஆட் பண்ணி வர்ற ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து இதில் டெலிகிராம் சேனலில் ஃபஸ்ட்டே நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து தெரிஞ்சு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கண்டிப்பாக அந்த டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரீ சார்ஜ் ஆப்பில் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஃப்ரீயாக ரீசார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஃப்ரீ சார்ஜ் ஆப் இதுவரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு சில ஆஃபர்கள் தரேன். யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் மேலே ஸ்க்ரீன்லேயே நான் கொடுத்துருக்கேன், அந்த ப்ரோமோ கோட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டத்தட்ட 25 ரூபா வரையும் கேஷ்பேக் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீ சார்ஜ் எல்லாம் எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து ஃப்ரீ சார்ஜ் அப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து அப்டேட் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃப்ரீ சார்ஜ் ஆப்பில் போயிட்டு ஃப்ரீ சார்ஜ் ஆப் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். பாருங்கள், இதில் வந்து இங்கே வந்து மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச், நீங்கள் வந்து எது வேணாலும் நீங்கள் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பேடிஎம் ஆப் மாதிரி தான். ஷாப்பிங் மட்டும் இல்லை, பாக்கி எல்லாமே ஆக்சசரிஸ் எல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலயமா நீங்கள் வந்து வேறு இதில் கூட பஸ்ஸு கூட புக் பண்ணிக்கலாம். எதை வேணாலும் நீங்கள் வந்து இந்த பேடிஎம் அப்படியே அது பேடிஎம் மாதிரியே அப்படியே தான். ஆனால் ஷாப்பிங்கு அந்த மற்றபடி கொஞ்சம் கொஞ்சம் அந்த இதெல்லாம் இல்லை. மற்றபடி இந்த ஃப்ரீசார்ஜ் ஆப்பில் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து ரீசார்ஜுக்கான சில ஆஃபர்கள் நிறையாவே இவங்க வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஃப்ரீசார்ஜ் ஆப்பை நம்ம பார்த்துக்கிருக்கோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மொபைல் ப்ரீபெய்டுனு பாருங்கள், அதில் போய்க்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மொபைல் நம்பர் அதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ என் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு நான் வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, அதை ப்ரோமோ கோட்ஸ் எப்படி நான் போடுறதுன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மொபைல் நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இது போல் உங்களுக்கு வந்து ஒரு ஹோம் பேஜ் வந்துடும். இதில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் அமௌண்ட்டை போட்டுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு 35 ரூபாய்க்கு நான் ரீசார்ஜ் பண்ணணும். இப்போ 35 ரூபா போட்டு இப்போ வந்து கன்ஃபார்ம் கொடுத்துறேன். கன்ஃபார்ம் கொடுத்தனே எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது போல் வந்து என் மொபைல் நம்பரை போட்டு அதுக்கு என்னென்ன பேக் வேலிடிட்டி எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பீம் யூபிஐ, சேவ்டு கார்ட்ஸ், நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து வேலட் மூலியமாக நீங்கள் பண்ணக்கூடாது. உங்கள் டெபிட் கார்டு, உங்கள் நெட் பேங்கிங் மூலியமாக தான் பண்ண முடியும். இது வந்து யூபிஐ மூலியமாக பண்ண உடனே அந்த கேஷ்பேக் வராது. இப்போ பாருங்கள், என் வேலெட்டில் வந்து 20 ரூபீஸ் இருக்குது. நான் முன்னாடி வந்து ரீசார்ஜ் பண்ணிவிட்டேன். நான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ தான் ஃப்ரீசார்ஜ் ஆப் யூஸ் பண்ணுறா இருந்தால் நான் ஸ்க்ரீன்லேயே சொன்ன மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த ப்ரோமோ கோட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்க, ஒரு 3 ப்ரோமோ கோட்ஸை 4 ப்ரோமோ கோட்ஸ்க்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அந்த ப்ரோமோ கோட்ஸை மஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறையா உங்களுக்கு பிக்கான கேஷ்பேக் கூட வர வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ஃப்ரீசார்ஜ் ஆப் யூஸ் பண்ணவங்க மட்டும், தினம் தினம் யூஸ் பண்ணுறவங்க மட்டும் இந்த ப்ரோமோ கோட்ஸை பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன ப்ரோமோ கோட்ஸ்னா எஃப்சி. இப்போ வந்து 35 ரூபாய்க்கு நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து ப்ரோமோ கோட்ஸ் போடுறேன், FC10 அப்படின்னு ஒரு ப்ரோமோ கோட யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து 10 ரூபாய் கேஷ்பேக் வந்து கிரெடிட் ஆகுது. இது வந்து முன்னாடியே வந்து டெலிகிராம் சேனலே அப்லோட் பண்ணிவிட்டேன், இது மாதிரி கேஷ்பேக் வந்திருக்கு ஃப்ரீசார்ஜில் அப்படின்னு. இப்போ வந்து எனக்கு 10 ரூபாய்க்கு நான் இப்போ வந்து ப்ரொசீட் டு ரீசார்ஜ் பேன்னு கொடுத்தேன்னா என் ஏடிஎம் கார்டுலேருந்து, அதாவது டெபிட் கார்டு மூலயமா ஒரு 15 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து ஒரு 10 ரூபாய் எனக்கு கேஷ்பேக் வரும். இது வந்து ஃப்ரீசார்ஜ் FC10, அதாவது ஃப்ரீசார்ஜ் 10 அப்படின்னு ஒரு அந்த ஸ்டார்ட்டாக FC10 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோமோ கோட் என்னென்னா Cloud10 அப்படின்னு ப்ரோமோ கோட் இருக்குது பாருங்கள். அதை வந்து இப்போ யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து ஒர்க் ஆகுது இல்லைன்னு பார்ப்போம். நிறையா கஸ்டமருக்கு ஒர்க் ஆகுது, இப்போ எனக்கு ஒர்க் ஆகுது அந்த ப்ரோமோ கோட்ஸ். பாருங்கள், இதுக்கு ஒரு 10 ரூபீஸ் எனக்கு கேஷ்பேக். கிட்டத்தட்ட இப்போவே நான் வந்து ஒரு 20 ரூபீஸ்க்கு நான் கேஷ்பேக் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த ப்ரோமோ கோட்ஸ்னால் கண்டிப்பாக எல்லாமே மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த ப்ரோமோ கோட் என்னென்னு பார்ப்போம்னா
10 அப்படின்னு கொடுத்து பாருங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த ப்ரோமோ கோட்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகலைன்னா அது வந்து எக்ஸ்பி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரோமோ கோட்ஸ் அதாவது நான் வந்து இப்போ என்னென்ன சொல்லியிருக்கேன்னா எஃப்சி 10 சொல்லியிருக்கேன். எஃப்சி 20 யூஸ் பண்ணி பாருங்கள், எஃப்சி 30, எஃப்சி 50, எஃப்சி 60. அது போல் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த அக்கௌண்ட்டுக்கு ஸ்பெசிஃபையாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக அக்செப்ட் ஆகும். அதுக்கடுத்து இப்போ ரெயின்னு கொடுத்தேன், ரெயின் 10 கொடுத்தேன், அது வந்து எக்ஸ்பி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு ப்ரோமோ கோட்ஸ் தெரியும், STROORM ஸ்டோம் 10 அப்படின்னு ப்ரோமோ கோட்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதுவும் ஒர்க்காவில் இன்வெல்ட்னு சொல்கிறாங்க பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்டோம் 10 வந்து இல்லை, ஸ்டோம் 20 தான் அந்த ப்ரோமோ கோட்ஸ் பாருங்கள். STORM ஸ்டோம் 20 கொடுக்குறேன் பாருங்கள். 20 கொடுத்து அப்ளை கொடுக்குறேன். எனக்கு வந்து 20 ருபீஸ் கேஷ்பேக் வந்து இப்போ என் ஃப்ரீசார்ஜ் வேலெட்டில் வந்து ஆட் ஆயிடுச்சு சொல்கிறாங்க. அதாவது நான் ரீசார்ஜ் பண்ணேன், எனக்கு வந்து 35 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணேன், எனக்கு வந்து கிட்டத்தட்ட 20 ரூபாய் கேஷ்பேக் வரும். இது போல் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ப்ரோமோ கோட்ஸ் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஸ்டோம் 30 போட்டு பாருங்கள், ஸ்டோம் 35, ஸ்டோம் 40, ஸ்டோம் 60. அது போல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த ப்ரோமோ கோட்ஸ் ஒர்க் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து உங்கள் டெபிட் கார்டு மூலமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் டு பே, அதாவது அமௌண்ட்டை நீங்கள் வந்து வேலெட்டில் ஏற்றி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலெட் மூலியமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். அப்படி ஏற்றி வச்சாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டெபிட் கார்டு மூலியமாக பே பண்ணாலே உங்களுக்கு கேஷ்பேக் வந்து இந்த வேலெட்டில் வந்து ரொம்ப பாருங்கள், வேலெட்டில் உள்ளதை எப்படி நான் எடுக்கிறேன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பே ஃப்ரீசார்ஜோட ஹோம்பேஜுக்கு வந்துடும். இங்கே வந்து சைடில் வந்து ஆட் மணின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ஜஸ்ட்டு டேப் பண்ணிக்கோங்க. அதை டேப் பண்ணணும் உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்கள் வேலெட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணால் அந்த வேலெட்டில் வந்து ஆட் ஆயிரும் மாதிரி. அதுக்கடுத்து நீங்கள் வந்து அதை வச்சே நீங்கள் வந்து இன்னொரு ரீசார்ஜ், இன்னொரு ப்ரோமோ கோட்ஸ் வச்சு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது அதுக்கு ஒரு தனியாக கேஷ்பேக். இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு 40 ருபீஸுக்கு நான் வந்து ப்ரோமோ கோட்ஸ் நான் சொல்லியிருக்கேன், ஈஸியாக நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 35 ருபீஸுக்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது நீங்கள் வந்து 10 ருபீஸாக நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி பாருங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணலாம். இப்போ வந்து ஏர்டெல் வோடஃபோன்லாம் நம்மளால 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண முடியாது. 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணலாம், 10 ரூபாய்க்கு போட்டு அந்த எஃப்சி 10 யூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இன்னொரு 10 ரூபாய்க்கு போட்டு அந்த ஸ்டோம் 20, அதுக்கடுத்து இன்னொரு 10 ரூபாய்க்கு போட்டு அது அப்படி. அது போல் நீங்கள் வந்து அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து ரீசார்ஜ் பண்ணி உங்கள் பேக்கை வந்து எக்ஸ்பிரி ஆகாமல் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நிறைய ஆஃபர்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, நம்ம டெலகிராம் சேனலில் மஸ்ட் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நான் என்னென்ன ப்ரோமோ கோட்ஸ் நான் சொன்ன மாதிரி இப்போ நிறையா ப்ரோமோ கோட்ஸ், இந்த ப்ரோமோ கோட்ஸ் நான் முன்னாடி நான் டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு முன்கூட்டியே அந்த ப்ரோமோ கோட்ஸ் நான் தெரிஞ்சு நீங்கள் வந்து முன்கூட்டியே இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கண்டிப்பாக அந்த ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாச்சும் கருத்துக்கள் வீடியோ ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.